பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன பார்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், பிளானிங் ஸ்டேஜ் என்ன மானிட்டரிங் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் நம்ம ரெண்டு இது சொன்னோம், ஆர்கனைசேஷன் அண்ட் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை பற்றி நாம் என்னங்கிறத பார்ப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி கிளாஸில் தெளிவாக பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆர்கனைசேஷன்னா எதை பேஸ் பண்ணி வர்றது, ஹையர் ஆஃபீஸர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவருக்கு கீழே யார் பிளாக் ஏ இருக்குன்னா பிளாக் ஏ கீழே யாராக இருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், அவங்களுக்கு கீழே யாராக இருக்காங்க, அதுதான் வந்து நாம் இப்போ ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ப்ரைமராக்குள்ளே போனீங்கன்னா எல்லா செக்டார்ஸும் இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிவில் செக்டார்ஸ் யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ப்ரைமராக்குள்ளே வந்தோடனே கிரியேட் பண்ண வேண்டியது ஆர்கனைசேஷன் யாராக இருக்கீல ஃபஸ்ட்டு, அது கன்வெர்ட் பண்ண தான் உங்களுக்கு ஒர்க் எல்லாமே டிவைட் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அது எப்படி பண்ணுறதானா, என்டர்பிரினர்ஷிப்பில் போயிட்டு என்டர்பிரைஸில் போயிட்டு ஓபிஎஸ் ஆர்கனைசேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் ஓகேவா, பிரேக் டவுன் சிஸ்டம் சாரி ஆர்கனைசேஷன், இதில் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய பண்ணது இருக்கும், இது சும்மா நான் ரஃபாக பண்ணது ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. இல்லை புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ புது பில்டிங் கட்ட போகிறோம், அதுக்கு நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் யார் போகிற போகிறேன், அது கீழே யார் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணணும், யார் யாருக்கில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஆட் கொடுத்துருங்க, ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா. ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும் நியூ, இதுதான் என்னென்னா நியூ ஓபிஎஸ் சிக்ஸ்ன்னு வரும் ஓகேவா. இதுதான் என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் ஹெச்ஓபி ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நீங்கள் யாரை போட போகிறீங்க அவங்கள கொடுக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதை வந்து என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன நேமில் வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சாரி டபுள் கிளிக் பண்ணிங்க, ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து என்ன ஹெச்ஓபின்னு கொடுத்துருவோம்னா, ஹெச்ஓபி ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அவங்க நேம், அவங்க நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு அவங்க நேம் கொடுத்துட்டு ஓகேவா, கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட்டுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து நம்ம என்ன ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் எக்ஸ் எக்ஸ்எஸ், அவர் நேம் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிளாக் அவரு கீழே என்ன வருது, இப்போ பிளாக் ஏ ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கீழே என்ன வருதுன்னா அவர் கீழே பிளாக் ஏ வருதுன்னு வைங்க. இப்போ நிறைய பிளாக்ஸ் கட்டுறாங்க, ஏன்னா பிளாக் பிளாக்காக தான் உங்களுக்கு பிரிப்பாங்க ஆக்சுவலாக வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பில்டிங்ஸ் இருக்குன்னு வைங்க, ஃபார் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா ஒரு பெரிய வில்லா மாதிரி கட்டுறாங்க வைங்க, அதில் சிக்ஸ் பிளாக் செவன் பிளாக்ஸ்னு வைங்க, ஒவ்வொரு பிளாக்குமே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி வந்து போடுவாங்க, அவங்களுக்கு இல்லை தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வருவாங்க ஓகேவா. அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்போ ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அந்த ஏழு பிளாக் இருக்குன்னா அந்த ஏழு பிளாக்குமே நம்ம ஒருத்தர் கொண்டு வந்தாச்சு, அது கீழே நாம் யார் கொண்டு வரணும், பிளாக் ஏ ஒரு பிளாக் இருக்குன்னு பிளாக் ஏ அவருக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஆட் கொடுத்துருங்க ஓகேவா. ஆட் கொடுத்து ஹெச்ஓபி கீழே தான் என்ன கொண்டு வரணும், பிளாக் ஏவோட ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லை கேப்ஸ் தான் பிளாக் ஏ, அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் பிஎம்னு கொண்டு வந்துட்டேன், ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓகேவா. இதை நம்ம என்ன பண்ணணும், இது கீழே கொண்டு வரணும் ஹெச்ஓபி கீழே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆரோஸ் இருக்கா, அதை வந்து என்ன பண்ணிங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு, ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் மேனேஜர் பிளாக் ஏ வந்துருச்சு ஓகேவா. இப்போ ஹெச்ஓபி ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸ் எக்ஸ் வச்சாச்சு, அப்புறம் ப்ராஜெக்ட் பிளாக் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்க நேம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம், இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம் ஓகேவா. அதை நான் சொல்கிறேன் எப்படி டீட்டெயில்ஸ் கொடுக்குறது ப்ரிண்ட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சு நம்மளுக்கு, பிளாக் ஏவோட ப்ராஜெக்ட் மேனேஜர் போட்டாச்சு. அந்த பிளாக் ஏல வந்து எத்தனை ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஒர்க் வரும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஒர்க், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, பிளாக் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் நேம் என்ன, ஒய் 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 அவர் நேம், சாரி சாரி ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிக்கலாம், பிளாக் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜர் நேம் வந்து ஒய் ஒய் ஒய்னு வச்சாச்சு ஓகேவா. நீங்கள் எந்த நேம் வேணால் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக் ஏல நம்மளுக்கு எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஜி ஒன் டூ த்ரீ எவ்வளோ இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கிரியேட் பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடு, அதை ஆடு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளாக் ஏ கீழே தான் இது வரணும் ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட்
அந்த பிளாக்கையே கீழே வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட் கீக்கு ஆட் கொடுத்து ஷிஃப்ட் கீ கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேவா, எல்லாமே கேப்ஸ் கொடுத்துருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேவா, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அவரே தான் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்க தான் வருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு யார் இன்சார்ஜ், இந்த பிளாக்கையோட எல்லா பிளாக்கே அவர் தான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிரிப்போம், அது ஏன் நம்ம பிரிக்க, அந்த பிளாக் ஏருக்கு யாருன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒய் ஒய் தான் இருக்கார், எல்லாத்துக்குமே ஒய் ஒய் தான். அந்த பிளாக் ஃபுல்லாமே யார் பார்த்துக்கிறா, ஒய் 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 தான் பார்த்துக்கிறாரு ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்தெந்த இன்ஜினியர் வருவாங்க ஓகேவா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இன்ஜினியர் வருவாங்க அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ ஹெச்ஓபி அவருக்கு இல்லை, பிளாக் ஏல யார் ப்ராஜெக்ட் மேனேஜர், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு யார் இன்சார்ஜ்னா அதே ப்ராஜெக்ட் மேனேஜர் தான். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்தெந்த இன்ஜினியர்ஸ் வருவாங்க அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா. அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா, சிம்பிள், கிளிக் பண்ணிக்கங்க ஆடு. ஆட் கொடுத்துட்டு எது கீழே வரணும் அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே தான் வரணும். ஷிஃப்ட் ரைட் அமுத்திக்கங்க. இப்போ கொடுத்துருங்க. இப்போ யார் வருவா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஓகேவா. ஃபுல்லாக கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், எப்படி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வருவார், அவருக்கு ஏதோ நேம் வச்சுக்கலாம் ஏஏஏ. அவர் நேமோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு வந்து நம்ம நேமோட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடு. அந்த ஆடு யார் கீழே வருவா, கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே தான் வருவாங்க. அவங்க யார், அப்போ யார் கீழே வருவாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்புறம் ஆர்கிடெக்ட் ஓகேவா. அவங்க ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த கீழே வந்துருவாங்க ஓகேவா. அதுக்கு கீழே யார் வருவா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் வருவான்னா எம்இபி, மெக்கானிக்கல் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எம்இபி. அவருக்கு நேம் வந்து நம்ம ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம் ஓகேவா, இங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த நேம், அதே மாதிரி ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா, சாரி ஓகே, ஆர்கிடெக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம், எஃப்ங்கிற நேம் வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்தாச்சு, ஆர்கிடெக்ட் வந்தாச்சு, எம்இபி மெக்கானிக்கல் பிளம்பிங் இன்ஜினியர் நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக என்ன கொண்டு வரணும்னா இன்ஃப்ரா கொண்டு வரணும் ஓகேவா. அதுக்கு தனியாக ஒரு இன்ஜினியர் கொடுத்துருப்பாங்க இன்ஃப்ராக்கு வந்து ஓகேவா. அதுக்கு நேம் என்னென்னா ஹெச்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்ஃப்ராக் நேம் என்ன வச்சுக்கலாம், ஹெச்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதே அடுத்தடுத்த ஃப்ளோர் போனீங்கன்னு வைங்க, அப்போ வந்து இன்ஃப்ரா வராது. ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எந்த ஃப்ளோரில் தான் வரும், கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு என்ன வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வரும் ஓகேவா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ரா மட்டும் நாம் வச்சுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணியாச்சு ப்ராஜெக்ட் ஹெச்ஓபி. அது அவருக்கு கீழே யார், பிளாக் யார் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவரே தான் உங்களுக்கு என்ன கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அவரு கீழே யார் யார் வருவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல், ஆர்கிடெக்ட், எம்இபி, இன்ஃப்ரா ஓகேவா. இப்போ முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், அடுத்த ஃப்ளோர் வேணுமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா பிளாக் ஏட இது மேலே கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பிளாக் ஏட கண்ட்ரோல் தான் உங்களுக்கு என்ன போகும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் உங்களுக்கு போகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா. கிளிக் பண்ணிட்டு ஆட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, டைரக்டாக இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், அதுக்கடுத்து இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுவார் பிளாக் ஏ வந்து. அவர் தான் டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோருக்குமே அவர் தான் இன்சார்ஜ். இப்போ பாருங்க இப்போ என்னாச்சு, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடது அவரே தான் ஒய் ஒய் ஒய். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம கொடுத்தாச்சா, என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டருந்து வருது, பிளாக் ஏபிஎம் கண்ட்ரோல் தான் வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே ஹோல் இன்சார்ஜ் யார், இவங்க வந்து யாரை கொஸ்டின் பண்ணுவாங்க, இவங்கள தான் கொஸ்டின் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதனால தான் இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ நம்ம இது கனெக்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவங்களுக்கு கீழே என்னென்ன வரும், சிம்பிள், கிளிக் பண்ணிக்கங்க ஷிஃப்ட் கீ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ன எப்பவும் போல ஸ்ட்ரக்சரல், அவங்க நேம், நேம் கொடுத்துக்குங்க ஸ்ட்ரக்சரல் டூ. ஏன்னா வந்து ஏற்கனவே இருக்குது ஸ்ட்ரக்சரல் டூ, செகண்ட் டைம் கிரியேட் பண்ணுறனால. நெக்ஸ்ட்டு திரும்பி ஆட். நெக்ஸ்ட் இயர் ஆர்கிடெக்ட் ஏஆர் ஓகேவா, ஏஆர் டூன்னு தான் வரும், ஏன்னா வந்து செகண்ட் இது ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்கிடெக்ட், அதுக்கு கீழே யார் வருவா அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், எம்இபி ஓகேவா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வராது ஓகேவா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏன், இது பார்த்தீங்கன்னா என் த்ரீன்னு வருதால் நீங்கள் எடிட் பண்ணி எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் வந்து உங்களுக்கு இன்ஃப்ரா
ஓகே, இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா என்ன, வாட்டர் டேங்க் அந்த மாதிரி, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராஸ் அந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே அதுக்கு தான் இன்ஜினியர். உங்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன, ஆட்டோமேட்டிக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடவே சரி, ஓகேவா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும். இந்த அடுத்தடுத்த ஃப்ளோர் அடுத்தடுத்த ஃப்ளோர் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு வேணும்னா யார் கீழே வரணுவாங்க, பிளாக் ஏ கீழே தான் வருவாங்க. நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோர்ஸ் வந்து. இது வந்து என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் பிளாக் செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதே மாதிரி அது கீழே யார் யார் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ராஜெக்ட் ஹெச்ஓபிபி கிரவுண்ட் ஃப்ளோர். ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே போயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் கீழே வரணும் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணிங்க, இங்கே கீ ஷிஃப்ட் கீ இருக்கா, டவுன் ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்துருச்சு, செகண்ட் ஃப்ளோர் கீழே வந்துருச்சு, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக இதை பண்ணிங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகும். அப்போ க்ளோஸ் ஆகிறத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தர் கீழே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அது கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கலாம். ஒரே இதில் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட், எல்லாம் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிம்பிளாக போயிட்டு ஹெச்ஓபி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரே இதில் வந்து வந்துருச்சா, ஒரே இதில் வந்து வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் கொடுங்க நம்மளுக்கு, இல்லை பிளாக் பிளாக் ஏ கீழே யார் யார் வர்றாங்க கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். பிளாக் ஏ கீழே வர்றவங்க எல்லாமே வந்து, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிளாக் ஏ கீழே, அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே யார் யார் வர்றாங்க அது கிளிக் ஆகிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே யார் யார் வர்றாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேவா. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃப்ளோருக்கு வேணுமோ அந்தந்த ஃப்ளோருக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர் எது வந்துடுவாங்க, இது வந்துடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன, இதுலேருந்து இது முடி அவங்க கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி இதிலிருந்து இது முடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு பிளாக்குக்குமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாமே க்ளோஸ் ஆயிரும், ஓகேவா. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு, யார் கீழே யார் யாருன்னு பார்த்தாச்சு. இதுதான் என்னென்னா பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது போக என்னென்னா இதை ரஃபாக கிரியேட், அது போக ஐடி அந்த மாதிரி ஃப்ளைட் பைப்லைன்ஸ் இந்த மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்களா, இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுத்தாச்சு, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் யார் யார் எல்லாமே. இனி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஹெச்ஓபி யார் என்னங்கிறது, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோவோட நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்ததில்ல, ஓகேவா. இல்லை ஃபோட்டோ டீட்டெயில்ஸோடு அப்டேட் பண்ணணும், அது எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்கனைசேஷன் பண்ணியாச்சு, இப்போ யார் யாருக்கில யார் யார் வராங்கன்ட்டு. இப்போ ஹெச்ஓபியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும் ஒன்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் கையோட யார் யார் டீட்டெயில்ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும், ஓகேவா. அது எப்படி அப்டேட் பண்ணுறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிளாக போனீங்க அப்படின்னா ஹெச்ஓபி இருக்கா, நம்ம எக்ஸ்எக்ஸ்க்கு நேம் வச்சோமா, அவரோட நேம் வேற யாராவது டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கீழே மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த மாடிஃபைங்கிற ஆப்ஷனில் போய்க்குங்க, ஓகேவா. அந்த மாடிஃபைல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ், இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஃபான் சைஸ் மாத்திருக்கு, உங்களுக்கு எந்த ஃபான் சைஸ் வேணும் என்னங்கிறது ரெகுலராக டெலிகா போல் லைன் மாத்திர. இந்த இதில் போனீங்கன்னா அவரோட நேம், ஓகேவா, அவரோட அட்ரஸ் எந்த அட்ரஸில் இருக்காரு, அதே மாதிரி என்னென்ன அவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா. இதில் ஒவ்வொருத்தரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கொடுக்கணும். அவரோட நேம் என்ன, அவர் ஊர் என்ன, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்டேட் பண்ணணும். சப்போஸ் அவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிக்சருங்கிற ஆப்ஷன் இருக்கும், இது லிங்க் இருக்கும், இது டேபிள் அது சொல்கிறோம் ஆனால். இப்போ நம்ம பிக்சர்ஸ் அவரோட ஃபோட்டோவும் உள்ள இன்சர்ட் பண்ணணும், இவர் தான் பார்க்குறதுக்கு அப்படின்னா சிம்பிளாக பிக்சர்ஸில் போய்க்குங்க. பிக்சர்ஸில் போயிட்டு ப்ரௌஸ், ஓகேவா, ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த டயலாக் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த பிக்சர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபோட்டோவே நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் சிம்பிளாக ஓகே.
பண்ணியாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி எத்தனை தூரம் வேணால் அந்த ட்ராக் ஆப்ஷன் இருக்கா, அந்த ட்ராக் ஆப்ஷன் இது பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த சைஸ் இருக்கா, அந்த சைஸ் நீங்கள் அந்த ஆப்ஷன் அதுலேயே வந்து இந்த ஆப்ஷன்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸ், அவங்க ஹெச்ஓபி யார், எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அவரை பற்றி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுதான் இந்த மாடிஃபைல போய் நீங்கள் பண்ணுறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேம் லிங்க் ஏதாச்சும் இருக்குது, அவரை பற்றி வியூஎல்ஆர் வெப்சைட் இருக்குது, ஏதாச்சும் அவரோட வெப்சைட் வேறு எந்த இது இருக்குதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவரோட வெப்சைட் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, சாரி அந்த வெப்சைட் நம்ம கரெக்டாக இதாகலை, அந்த வெப்சைட் இது கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஓகே ஆகி உங்களுக்கு வெப்சைட் வந்து எல்லாமே வந்து என்னங்கிறது. ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட் நீங்கள் கொடுத்துக்கலாம் எல்லாமே வந்து. நெக்ஸ்ட்டு டேபிள், நான் டேபிள் மாதிரி ஏதாவது போட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேபிள் மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ட்ராக் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெருசு எவ்வளோ இது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, எல்லாமே பேசிக்காக இது என்னென்னா மாடிஃபை என்னென்னா உங்களுக்கு எல்லாமே அவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு சிம்பிளாக ஓகே கொடுத்துருங்க. சப்போஸ் இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா ஹெச்ஓபி மேலே கிளிக் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிட்டு எதில் போனால் மாடிஃபைல போய்க்குங்க. இதில் போனீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிக்கும். ஓகேவா, இதில் டிக்கெட் என்ன டைப் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாக் ஏ, அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரா, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு என்ன இது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, அதை வந்து என்ன கொடுக்கணும், சிம்பிளாக மாடிஃபைல போயிட்டு அவரோட டீட்டெயில்ஸ், இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காருனா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு என்னென்ன அவரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்கணும். அவரோட நேம் ஏதோ நேம் ஜி அந்த மாதிரி கொடுத்துட்டு அவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் எது வேணால் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். அது நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மாடிஃபை இதில் போனி, சாரி பிளாக் இதில் போனீங்கன்னா அவரோட நேம் எல்லாமே அட்ரஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் டேபிள் மாதிரி கொண்டு ஒரு பிக்சர்ஸ் மாதிரி கொண்டு நம்ம சொன்னல எல்லா அலைன்மெண்ட் கொடுத்து டெக்ஸ்டோட அவர் நேமுக்கு இல்லை டெக்ஸ்ட் வர மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு மெயின் ஆர்கனைசேஷன் பிரேக் டவுன் சர்ச்சஸில். இப்போ காலேஜஸ் எடுத்துகிட்டாலும் ஸ்பயச்சோடி அவங்களுக்கு இல்லை ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒரு சைட் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து நான் இப்போ கொடுத்துருக்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, உங்கள் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் மாறும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைல கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன டீட்டெயில்ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம அப்போ சொல்கிறேன் என்னங்கிறது. ஓகேவா, இது நம்ம இன்னொரு இடத்துலையும் ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து. இப்போ ஜென்ரல் நம்ம இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெச்ஓபி இதை கொடுத்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆர்கனைசேஷனில் வந்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்து அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த நேம் நான் வச்சுருக்கணும், கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன், இங்கே கொண்டு வர்றது வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுறோம்ல என்டர்பிரைசஸில் போயிட்டு ஆர்கனைசேஷன் போய் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம், இந்த க்ரியேட் பண்ணதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அந்த இடத்துக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. ஓகேவா, இதுதான் என்னென்னா சிம்பிளாக நாம் ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வர்றது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரும், அது வந்து நீங்கள் எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுலேயே போனீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓபிஎஸ் ஆர்கனைசேஷன் முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா கேலண்டர் இருக்கு, நீங்கள் கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணணும். ஓகேவா, கேலண்டர் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் டவுன் ஸ்ட்ரக்சர் அது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஆர்டர் அப்படின்னா நியூவில் போயிட்டு ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஓப்பனில் போயிடுங்க. ஓகேவா, அதில் போயிட்டு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டோட, சாரி இன்னும் நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கல, அது கொடுத்தப்பறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியும். அது நம்ம கேலண்டர் எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கிறது அதோட டேட்டா பேஸ் எல்லாமே அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு, ஆர்கனைசேஷன் பண்ணியாச்சு. இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு தீம் வந்து நீங்கள் உள்ளே வந்துன்னு இதுதான் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கேலண்டர். ஓகேவா, கேலண்டர் என்னென்னா நம்ம இதே சேம் கேலண்டர் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்னேன்ல அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து மந்த் வீக்லி வந்து சிக்ஸ் டேஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், எயிட் ஹவர்ஸ் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே.
அதுக்கேற்ற மாதிரி குளோபல்னா ஓல்டு லெவல் கால்குலேட்டர் இது கேலண்டர் இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஓகேவா. இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே நம்ம கொண்டு வருவோம் ஓகேவா. இது வரைக்கும் இது பார்த்தது போதும் ஆர்கனைசேஷன், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் காலண்டர், அடுத்தடுத்த கிளாஸில் இப்படி பிரேக் டவுன் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுறது அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த காலண்டர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, என்னென்ன அதுக்கு இது பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஓகேவா. தேங்க்யூ.